பெருமருந்து கொடின்னு ஒரு கொடி இருக்குது, அந்த தலையை பறித்து அரைச்சி அடிக்கடி பூசிக்கிட்டு வந்தால் அது அந்த வெள்ளை தேம்பல், கருப்பு தேம்பல், இந்த விஷக்கடினால் வந்த தேம்பல் இது எல்லாமே போகும். வண்டுகளுக்கு மட்டுமே இது வேலை செய்யும். பூச்சாங்கொட்டை அதை சேர்த்திக்கலாம், அதனுடைய வேர்பட்டையை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் கும்பலாஞ்செடின்னு ஒரு செடி இருக்குது, அதனுடைய வேர்பட்டை இது மூணையும் சேர்த்து அரைச்சி அடிக்கடி பூசிக்கிட்டு இருந்தால் அந்த ஸ்கின்னெல்லாம் போகும். ஆனால் அவசியமாக இதுக்கு அசைவும் ஆகாது. வணக்கம், சித்த மருத்துவர் கோவிந்தராஜன் பேசுகிறேன். இந்த மலைப்பிரதேசத்தில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் குப்பை, கோளம், தோட்டம், துறவுலாம் தெரியும் போது அது ஒரு விஷப்பூச்சிங்களாம் நிறையா இருக்குது. அது வந்து 5 புள்ளி இருக்குது, 6 புள்ளி இருக்குது, 9 புள்ளிங்க இருக்குது சில வண்டுகள்லாம். இதெல்லாம் ஒரு அது போகும்போது ஒரு குச்சி வச்சு டச் பண்ணால் புஸ்னு ஸ்ப்ரே ஆகுது, அவ்வளோ விஷம் அது அதுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி பூச்சிக்கு நம்ம தோட்டத்தில் வேலை போயிட்டு வந்துட்டு வேலை செய்யும் போது நம்மளை அறியாமல் அது இதை பட்டுருச்சுன்னா அது அன்றைக்கி தெரியாது. ஒரு 4-5 வருஷம் கழித்து அது ரத்தத்துலேயே ஊறி கொஞ்சம் காலம் கழித்து அதெல்லாம் வட்ட வட்டமாகவும் வரும், வெளுத்து போயும் வரும், பல விதமான ஸ்கின்னெல்லாம் கூட தோல்லாம் கூட மாற்றம் வரும். வனத்தில் இது மாதிரி எஸ்டேட்டுங்கள்லையோ இல்லை மற்ற தோட்டத்துங்கள்லையோ இந்த குளிர் பிரதேச மலைகளில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வரும். அது வந்து அவங்களால சில பொருள்லாம் மீன், கோழி மற்றது கருவாடு, கத்திரிக்காய் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதை சாப்பிட்றதுனால இன்னும் அதுக்கு வந்து அதிகம்தான் இது பண்ணும். அது மாதிரி இருக்கிறவங்க வயிற்றை சுத்தம் பண்ணிவிட்டு வேதிக்கு எங்கேயோ ஒரு வைத்தியரை பார்த்து வயிற்றை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் இருந்து விஷக்கடி சூரணம் சாப்பிட்ணும் இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட மூலிகைகளை சாப்பிட்ணும். இல்லை அப்படின்னா கடைகளில் போய் வயிற்றால் போகிற மருந்தை வாங்கி சாப்பிட்டு வயிற்றை சுத்தம் பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஞ்ச நாளைக்கு மீன், கோழி, முட்டை, கருவாடு, அசைவ பொருள் பூராவுமே ஒதுக்கி வச்சிடணும். அப்போ வந்து நம்மளுடைய அந்த இதெல்லாம் குறைய பார்க்குது. இல்லை அப்படின்னா பெருமருந்து கொடின்னு ஒரு கொடி இருக்குது, அந்த தலையை பறித்து அரைச்சி அடிக்கடி பூசிக்கிட்டு வந்தால் அது அந்த வெள்ளை தேம்பல், கருப்பு தேம்பல், இந்த விஷக்கடினால் வந்த தேம்பல் இது எல்லாமே போகும். வண்டுகளுக்கு மட்டுமே இது வேலை செய்யும். பூச்சாங்கொட்டை அதை சேர்த்திக்கலாம், அதனுடைய வேர்பட்டையை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் கும்பலாஞ்செடின்னு ஒரு செடி இருக்குது, அதனுடைய வேர்பட்டை இது மூணையும் சேர்த்து அரைச்சி அடிக்கடி பூசிக்கிட்டு இருந்தால் அந்த ஸ்கின்னெல்லாம் போகும். ஆனால் அவசியமாக இதுக்கு அசைவும் ஆகாது, அசைவம் சாப்பிட சாப்பிட வளர தான் செய்யும். இந்த விஷக்கடி இதெல்லாம் அந்த நோயெல்லாம் மறைகிற வரையிலும் அசைவம் சாப்பிடக்கூடாது. அதனால் கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை இதெல்லாம் சாப்பிட்டா அதிகம் ஆகும். அதை கட் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை இதெல்லாம் ஒதுக்கிட்டு சாப்பிட்டோமா அந்த நோய் வந்து தோலுக்கு சம்மந்தப்பட்ட நோய் சீக்கிரம் குணமாகும். நன்றி, வணக்கம்.